ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கீமா பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மைதா பாதி கோதுமை பாதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி வேணானா நீங்கள் மைதா மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமையும் மைதாவும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம ஸ்டஃப் பண்ணும் போது எண்ணெயெல்லாம் வெளியே பிரிஞ்சு வரும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன். பொடியாக சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கால் கிலோ மட்டன் கீமா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். சரி, நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நான் 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். மட்டன் குக் ஆகிறதுக்காக நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், மட்டன்லேருந்து தண்ணி வரும். இதை நம்ம இப்போ மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது சிம்லே வேகட்டும். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக மட்டன் கீமா குக் ஆகிருக்கு. இது மாதிரி ட்ரையாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ சைடில் வச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். அது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 ஸ்பூன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா பிசைஞ்சு 1 ஹவர் நல்லா ஊறணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி இதை நம்ம மூடி 1 ஹவர் ஊற வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். மாவு தொட்டு தொட்டு இதை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக அதை செய்ய முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க.
தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை திருப்பி போட்டுட்டு இப்போ ஸ்டஃபிங்கை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சே நீங்கள் இதை ஃபுல்லாக பண்ணி எடுத்துடலாம். இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்டிக் ஆகாட்டி நீங்கள் கொஞ்சம் எக்கு கூட மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். நான் இன்றைக்கி எக் அப்ளை பண்ணல, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். தேவைப்பட்டால் கெச்சப் வச்சு சாப்பிடுங்க. இந்த நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.